இந்து தமிழ் திசை காமதேன நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக தம்பதியினர் இந்த பாலியல் செக்ஸ் பண்ணும்பொழுது குழந்தை பிறப்பை தடுப்பதற்கு சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. கான்ட்ரசெப்ஷன், இந்த டெம்பரவரி கான்ட்ரசெப்ஷனில் ஒரு காமன் விஷயம், கிட்டத்தட்ட 67% தம்பதியினர் இந்த சிஸ்டம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வித்ராயல் டெக்னிக், அதாவது காய்டஸ் இன்டரப்டஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பாலியல் உறவு கொள்ளும் பொழுது விந்து வெளியேற சமயத்தில் ஆண் உறுப்பை பெண்ணுடைய வெஜைனாலேருந்து வெளியெடுத்துருவது. ஸோ இந்த மாதிரியான புல்லிங் அவுட் டெக்னிக் சொல்லுவோம், காய்டஸ் இன்டரப்டஸ் சொல்லுவோம். இந்த செமன் வந்து வெளிவரும் பொழுது அது வெஜைனால் விழாமல் எடுப்பது ஒரு கருத்தடை முறை, ஒரு தற்காலிக ஒரு டெம்பரரி கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலமாக கருத்தரிப்பை தடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். கிட்டத்தட்ட 83-86% ப்ரொடெக்ஷன் இதில் கொடுக்கறது. ஸோ இந்த வகையில் இது ஒரு சிம்பிளான மெத்தட், எளிதாக கணவன் மனைவி யூஸ் பண்ணலாம். இதற்கு எந்தவித டாக்டர் அட்வைஸோ இல்லை மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லை. இது ஒரு எளிமையான முறை. இதன் மூலமாக ஒரு 84% கருத்தரிப்பு குறைவாகிறது. ஆனால் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது கருத்தடைக்கு 100% சேஃபா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த மாதிரியான வித்ராயல் டெக்னிக் அது காய்டஸ் இன்டரப்டஸ் புல்லிங் அவுட் பண்ணும்பொழுது ப்ரெக்னன்சி வருமா டாக்டர் அப்படின்னு கேட்டால் வரலாம். ஏன்னா பல நேரங்கள் நாங்கள் செமன் வெளியில் எடுத்துட்டோமே, செமன் தான் வெஜைனாலே போகலையே, அப்புறம் எப்படி ப்ரெக்னன்சி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான செய்பவர்களுக்கு சில நேரம் அந்த ப்ரீ எஜாகுலேட்லேயே ஸ்பேர்ம்ஸ் இருக்கலாம். ஒரு கருமுட்டையை கருத்தரிக்க ஒரு ஸ்பேர்ம் போதும். இந்த ப்ரீ எஜாகுலேட்டில் ஸ்பேர்ம் இருந்தால் இது கண்டிப்பாக கருத்தரிப்பை உருவாக்கும். ஏன்னா கான்ட்ரசெப்ஷனுக்காக நீங்கள் செய்கிறது, ஒரு ப்ரெக்னன்சி வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 10-15% ஃபெயிலியர் ரேட் இது உண்டு. ஸோ அதனால் இது நல்ல முறை அல்ல. ஆனால் பலரும் எளிமையாக யூஸ் பண்ணுறது. இது குறிப்பாக அந்த கருமுட்டைகள் வெளியேற்றமான நாட்களில் நீங்கள் செக்ஸ் பண்ணாதீங்க. கூடுமான வரைக்கும் ஒருவேளை அந்த மாதிரி உங்கள் செமன் வெளியில் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து அதுக்கு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் எடுத்துக்கலாம். பலரும் நின்ற ஒரு விஷயம் வந்து, இந்த மாதிரி மெத்தடில் எனக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் HIV வராமல் இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மெத்தடில் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கோ HIVக்கோ இது ப்ரொடெக்ஷனே கிடையாது. பாலியல் உறவு கொள்ளும் பொழுது எந்த ஃப்ளூயிடும் பெண்ணோட வெஜைனாலாக போகும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக தொத்துக்கள் பரவ வாய்ப்புகள் உண்டு. பர்ஃபெக்டாக காண்டம் யூஸ் பண்ணுவது தான் இதற்கு முறையான முறை. ஸோ இந்த காய்டப் இன்டரப்ஷன்ஸ் பண்ணும்பொழுது முழுமையாக கான்ட்ரசெப்ஷன் வருவதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பல நேரங்களில் சில ஸ்பெர்மிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம். பல நேரங்களில் வெஜினல் டேப்லெட்ஸ், சில டேப்லெட்ஸ்லாம் கருத்தரிப்பை தடை செய்யலாம். இந்த புல்லிங் அவுட் மெத்தட் நமக்கு மன ரீதியாக பிரச்சனை உண்டாக்குமா, என் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் உண்டாக்குமா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது செமன் வெளியேகிற மாதிரி அவருக்கு எஜாகுலேட் ஆகிற டைமில் ஆர்கனை புல் அவுட் பண்ணி எஜாகுலேட் வெளியே பண்ணலாம். இது நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதன் மூலமாக அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த விதத்துலையும் குறையாது, உங்களுக்கும் இதனால் எந்த வித பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது ஒரு எளிமையான மெத்தட். ஆனால் சக்ஸஸ் ரேட், அதாவது ஃபெயிலியர் ரேட் கொஞ்சம் அதிகம், ப்ரொடெக்ஷன் ரேட் கொஞ்சம் குறைவு. நாட்கள் கவனத்தில் கொள்ளணும், முறையாக இதை செய்யணும். இதன் மூலமாக எளிமையாக கருத்தரிப்பு தம்பதியினர் பழக்கத்தில் யூஸ் பண்ணலாம்.